Hi friends, welcome to மாமியார் வீடு. இன்னைக்கு நம்ம வீட்ல கேப்பர் ரொட்டி செய்ய போறோம். அது சத்து சுவையும் நிறைந்த நம்ம கிராமத்து உணவு. இது குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்ப மாவு எடுத்துக்கிங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சிறு சிறுசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் முருங்கைக்கீரை வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இந்த ரொட்டியில் புரதச்சத்து, கால்சிய சத்து, இரும்பு சத்து எல்லாமே கலந்துருக்கு. எல்லாருமே இதை சாப்பிடலாம். இப்போ வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வெள்ளம் போட்டிருக்கிறதுனால இந்த ரொட்டி இனிப்பாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதோட இப்போ ஒரு தட்டில் வெள்ளை துணி போட்டு இந்த பிசைஞ்சு வச்சுருந்த மாவை நல்லா வட்டமாக அதை தட்டிக்கோங்க. தண்ணியை தொட்டு தொட்டு அதை நல்லா வட்டமாக தட்டிக்கோங்க. நல்லா தட்டியாச்சு. வெள்ளம் பாருங்க, அப்படியே முன்னாடி நல்லா தெரியுது. இப்போ ஒரு தோசை சட்டியில் போட்டுக்கலாம். நெய்யும் நல்லெண்ணையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். இந்த ரொட்டி நல்லா குக்காக அந்த வெள்ளம்னா சேர்த்துருக்கோம்ல, அதனால் நல்லா மெல்ட் ஆகி வரும். இதை நல்லா மொறுமொறுன்னு வேக விடணும், அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.